பத்தி பார்க்க போறோம். பனஞ்சந்தைகள் அப்படின்னா குறுகிய கால நிதி, அதாவது ஓராண்டிற்கு உள்ளாக முடிவடையக்கூடிய நிதி போரவை சம்பந்தப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த குறுகிய கால நிதியை கொண்ட பனஞ்சந்தை. இதனுடைய வரைபடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பணத்திற்கு நிகரான பல்வேறு ஆவணங்களை கையாளும் ஒட்டுமொத்த அமைப்புக்கான கூட்டு பெயர் தான் என்னது அப்படின்னா இந்த பணச்சந்தை. இந்த பணச்சந்தைகளின் நோக்கங்கள் என்ன நம்ம பார்க்கலாம், சமநிலை முறை, குறுகிய கால உபரி மற்றும் பற்றாக்குறையை தீர்த்து ஒரு சமநிலை முறையை என்ன செய்யுது அப்படின்னா இந்த பணச்சந்தையானது வளர்ந்தது தான் இதை நோக்கம். அடுத்து மைய புள்ளி, மத்திய வங்கியில் தலையானது நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை பார்த்து மைய புள்ளியை என்ன செய்யுது அப்படின்னா வளர்கிறது. அடுத்ததாக பார்ப்போம் அப்படின்னா குறுகிய கால பணத்தை பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற நியாயமான வழியில் உரிய பயன்பாட்டை என்ன செய்து வழங்குகிறது. அடுத்ததை இதில் சிறப்பு ஏற்படுத்த குறுகிய கால நிதிகள், அதாவது பல்வேறு ஆவணங்கள் கையாளுகிற இந்த பணச்சந்தையானது குறுகிய கால நிதிகளை என்ன செய்து அப்படின்னா அதாவது ஒரு வருடத்துக்கு உள்ளாக ஒரு மாற்றக்கூடிய வழங்கக்கூடிய நிதிகளை வழங்குகிறது. அடுத்து முதிர்வு காலம், முதிர்வு காலம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு உள்ளாகவே வந்து இதனுடைய இந்த பத்திரங்கள் ஆவணங்களுடைய காலம் அப்படிங்கிறது வித்தின் 1 இயர்ல இருக்கும். அடுத்து பணமாக மாற்றுவது, எளிதில் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய மாற்றக்கூடியதான் இந்த பணச்சந்தையில இருந்து கையாளப்படுகிறது. இதற்கு என்று முறையான இடம் இல்லை, பணச்சந்தைக்கு என்று முறையான இடம் கிடையாது. அடுத்து துணை சந்தைகளாக அழைப்பு பணச்சந்தை, ஏற்று சந்தை மற்றும் மாற்று முறை ஆவண சந்தைகள் உள்ளடக்கியதான் என்பது அப்படின்னா இந்த பணச்சந்தை. அடுத்து சந்தையின் பங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய வங்கி, வணிக வங்கிகள், வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், தள்ளுபடியாக மற்றும் ஏற்றோங்கள் எல்லாமே பணச்சந்தையுடைய கூறுகள் ஆகும். அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படின்னா மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி, வணிக வங்கிகள் பணச்சந்தையில் நரம்பு மையமாக சேர்ந்தது. வணிக வங்கிகள் நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த பேங்க்ஸ் தான் எனக்கு அப்படின்னா இதனுடைய நரம்பு மையமாக செயல்பட்டு வருகிறது. அப்ப அது வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி முறைகளாக வருகிறது. அடுத்து இரண்டாம் நிலை சந்தையின் தேவை, இந்த பயன்படுத்தக்கூடிய நிதி சொத்து ஆகும்போது ஒரு சிறப்பான இரண்டாம் நிலை சந்தையுடைய தேவையும் என்னது ஏற்படுகிறது, தேவைப்படுகிறது. அடுத்து நிதி தேவை மற்றும் வழங்கல், குறுகிய கால நிதிக்கான தேவை மற்றும் அளிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். குறுகிய கால தேவை மற்றும் அளிப்பு அதிகமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பெருமளவில் குறுகிய கால நிதி ஆவணங்கள் தான் என்ன செய்யப்படுகின்றன பயன்படுத்தப்படுகிறது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இது குறுகிய கால நிதி ஆவணம் தான். மொத்த விற்பனை சந்தை, இது ஒரு மொத்த விற்பனை சந்தை, அதாவது இந்த சந்தையில் அதிக அளவில் எந்த வர்த்தகம் செய்யப்படுகிறதுனா நிதி சொத்தின் மதிப்பு பயன்படுத்துகின்ற அந்த வர்த்தகம் செய்யப்படுகிற நிதி சொத்துடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி நெகிழ்வு தன்மையை பொறுத்தவரையில் இந்த பணச்சந்தைய நெகிழ்வு தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு அதிக அளவில் தான் இதில் காணப்படுகிறது. அடுத்து மைய வங்கியின் முன்னிலை, மைய வங்கி ரொம்ப எதிர்ப்பு விதிகளை வைத்துக் கொண்டு ஆவணங்களை தள்ளுபடி செய்வதன் மூலம் தேவையான நிதி வசதிகளை எடுத்துக்கொள்கிறது, இது ஏற்படுத்தி தருகிறது. இது ஒரு திறந்த சந்தையாக இருந்தால் கூட மந்தநிலை சந்தையில் உள்ள உபரியான ரொம்ப இருப்பை பெற்று விறுவிறுப்பான சந்தை காலத்தில் கூடுதலான இந்த நிதியை அளிக்கிறது. வேறுபாடுகள், பணச்சந்தைக்கும் மூலதன சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்க்க போறோம். பணச்சந்தையுடைய காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு உள்ளாக, அதாவது குறுகிய காலம் சொல்றது. மூலதன சந்தையுடைய காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓராண்டுக்கு மேலாக நீண்ட காலத்தை கொண்டதான் என்னது இந்த மூலதன சந்தை. நிதி வழங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் வணிகத்தின் நடைமுறை செயல்பாடுகளுக்கான மூலதன தேவைகளுக்கான அரசின் குறுகிய கால தேவைகளுக்கான நிதியெல்லாம் வழங்குறது எது அப்படின்னா இந்த பணச்சந்தை. இந்த மூலதன சந்தை என்ன செய்யும், நிதி எப்படி வழங்குது அப்படின்னா யாரு வழங்குனா தொழில் மற்றும் வணிகத்தின் நிலை முதல் தேவைகளுக்கான அரசின் நீண்ட கால தேவைகளுக்கான நிதியை வழங்குறதுதான் எது அப்படின்னா இந்த மூலதன சந்தை. அடுத்து வணிக ஆவணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாற்றுமுறை ஆவணங்கள், கருவூல சீட்டு, வணிக தாள் போன்றவை, இது எல்லாத்தையும் யாரு
லட்சம் 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஆனா மூலதன சந்தையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு பங்கோட விலை 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். கடனீட்டு பத்திரத்தோட விலை 100 ரூபாய் 100ல இருந்தே நமக்கு என்ன செய்யலாம், கடனீட்டு பத்திரம் வாங்கி கொள்ளலாம். அடுத்து பெரிய நிறுவனங்களின் பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைய வங்கியும் வணிக வங்கிகளும் தான் பண சந்தையில பெரும் பங்காற்றுகின்றன. மைய வங்கியும் வணிக வங்கிகளும் தான் இந்த பண சந்தையில பெரும் பங்காற்றுகின்றன. இங்க மூலதன சந்தையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேம்பாட்டு வங்கிகளும் காப்பீட்டு நிறுவனங்கள் தான் இந்த மூலதன சந்தையில பெரும் பங்கு வகிக்கின்றன. அடுத்து பங்கேற்கிறது. அடுத்து காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள்,
இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி. இது வந்து இந்தியால வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் இது நமக்கு மைய வங்கி, அதுவும் பாரத ஸ்டேட் வங்கியும் இதுல பங்கேற்கிறார்கள். அடுத்து வணிக வங்கிகள், பாரத ஸ்டேட் வங்கி தவிர மீதி உள்ள வணிக வங்கிகள், மாநில அரசுகள், பொதுமக்கள், இந்த 10 பேருமே இந்த பண சந்தையில என்ன செய்யறாங்க, பங்கேற்கின்றனர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.